என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சாயராம் ரெண்டு நாள் லைவ் வரல சாயராம், நாங்கள் நான் சென்னைக்கு வந்துட்டேன் சாயராம். சென்னைக்கு வந்தாவே நிறைய வேலைகள் இருக்குது நமக்கு, ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம இங்கே சென்னையிலேருந்து சில பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம கோவிலுக்கு தேவையான அன்னதானத்துக்கு தேவையான மொத்த மளிகை சாமான் சில எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதனால் சனிக்கிழமையே வந்துட்டேன். அது இல்லாமல் சென்னையில் என்னை பார்க்கறதுக்காக நிறைய சாய் சகோதர சகோதரியே, சாய்னா நீங்கள் சென்னைக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா கும்படி புண்டியை அவங்க வர்றது சிரமன்றதுனால அவங்களுக்காக வந்த நிறைய சாய் சகோதர சகோதரிகள் நேராக வந்து அப்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பிரார்த்தனை மையத்தில் என்னையும் பார்த்துட்டு சில குறை நிறைகளை சொல்லிவிட்டு சந்தோஷமாக போனாங்க. அதனால தான் அவங்க கூட லைவ் போட முடியல. நான் கும்படி பொண்டி போனால் லைவ் போடுவோம் சாயராம், மற்றபடி நல்லபடியாக இருக்கிறேன். அதேமாதிரி காது வலி ஓரளவுக்கு சரியாயிடுச்சு சாயராம், காது வலி இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. நீங்கள் ஃபோன் பண்ணலாம். அதுதான் சொல்லுவேன், நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நமக்கு சில ஐடியாக்கள் தோணாது. அப்படி தான் நானும் பிரச்சனையில் இருக்கும்போது ஐடியா தோணலை. ஒரு சாய் சகோதரி வெளிநாட்டில் இருக்க சாய் சகோதரி, சாய்னா நீங்கள் ஃபோனு காதலையாக வச்சு பேசுகிறீங்க, ஸ்பீக்கரில் வச்சு பேசுங்க, அழகாக பேசலாமே. நாங்கள் உண்மையிலே நல்ல ஐடியா தான் அது. கண்டிப்பாக இனி நீ எனக்கு ஃபோன் பண்ணலாம், உங்களுடைய பிரச்சனைகளை என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். நான் கொஞ்சம் ஸ்பீக்கரில் வச்சு கேட்டுக்கணும்னா காது வலி இருக்காது. அதனால் அந்த சகோதரிக்கு நன்றியை தெரிவிச்சிருக்க இந்த நேரத்தில். இப்போ நம்ம பேச போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சாயராம். நீங்கள் கூட தலைப்பில் கூட பார்த்துட்டு சில பேர் வந்திருக்கலாம். கண்டிப்பாக இவர்களிடம் பணம் தங்காது. அந்த லக்ஷ்மி எவ்வளோதான் வாரி கொடுத்தாலும், நம்ம லக்ஷ்மி சொல்லல, நமக்கு செல்வத்துக்கு அதிபதி லக்ஷ்மி, அவர்கள் எவ்வளோதான் நம்மக்கிட்ட பணத்தை வாரி கொடுத்தாலும் நம்மக்கிட்ட பணம் தங்காது. இந்த ஒரு நாலு குணங்கள் இருந்த நாளில் அஞ்சு குணங்கள் இருந்தால் நம்மக்கிட்ட அந்த பணம் தங்கவே தங்காது. ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்ன விஷயம் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையிலே இந்த குணம் நம்மக்கிட்டே இருக்கும், உங்கள்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு குணத்தை மாற்றுங்களேன். மாற்றினாதான் உங்கள் வீட்டில் செல்லுமே பணமே வந்து தங்கும். லக்ஷ்மியே கொடுத்தாலும், அச்சையை பார்த்துட்டே உங்கள்கிட்ட கொடுத்தாலும் உங்கள்கிட்ட பணம் தங்காது. அல்லல்ல எடுக்கிறல்ல பணம், ஆனாலும் உங்கள்கிட்ட அந்த பணம் தங்காது. இந்த குணங்கள் இருந்தாவே முதல்ல வருமானத்துக்கு மீறி செலவு செஞ்சால் அந்த குடும்பத்தில் பணமே தங்காது சாயராம். வருமானத்துக்கு மீறி யார் செலவு செய்கிறார்களோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக பணம் தங்காது. ரெண்டாவது விஷயம், நாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு பங்கு சேமிக்கணும். நாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சேமிப்புக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வைக்கணும். சேமிப்புக்குன்னு யார் ஒரு பங்கு எடுத்து வைக்கிறாங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் சேரும். மூன்றாவது, நாம் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அதிலிருந்து நல்ல காரியங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு ஒரு பங்கு எடுத்து வைக்கணும். நீ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நாம் ஒரு பங்கு எடுத்து வைக்கணும் சார். இது நல்ல காரியங்களுக்கு, நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக ஒரு பங்கு கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். உதாரணத்துக்கு நான் அந்த சாய் சகோதரிய கதையை நான் சொல்லிடுறேன், ஏதாவது தெளிவாக சொன்னீங்கன்னா. இது மூன்றாவது நல்ல காரியங்களுக்கு. நான்காவது, ஆடம்பரமாக வாழ்வதற்காக கடன் வாங்குவது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களோ ஏதோ ஒன்று ஆடம்பரமாக நான் இருக்கிறதுக்காக கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பணம் தங்காது. அஞ்சாவது, நான் மற்றவர்களுக்காக வாழணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் பணம் தங்காது. மற்றவங்க இவங்க தப்பாக நினைப்பாங்களோ, இவங்க அப்படி நினைப்பாங்களோ, நம்ம இப்படி இரு வாழ்ந்தால் இவங்களாம் இப்படி நினைப்பாங்களோ, நம்ம சொந்தக்காரங்க அப்படி நினைப்பாங்களோ, எதிர் வீட்டுக்காரி, மற்றவர்களுக்காக நீங்கள் எப்போ வாழ ஆரம்பிச்சிங்களோ உங்கள் வீட்டில் பணம் தங்காது. இந்த அஞ்சு காரியங்கள் தயவு செஞ்சு உங்கள் கிட்டே இருந்தால் இதில் ஒரு மூணையாவது நீங்கள் மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக மூணாவது நீங்கள் மாற்றிக்கினே வேணும். அந்த சாய் சகோதரி சொன்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, சாயண்ணா எனக்கு பணமே இல்லை சாயண்ணா, வருமானமே பத்தலை எனக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில, என்னம்மா ஆனதுன்னு கேட்டேன். உங்கள் கணவர் என்ன வேலை செய்கிறார்? அவர் ஏதோ தனியார் நிறுவனத்தில் மாதம் 25,000 சம்பாதிக்கிறாராம். இவங்க தனி கொடுத்துனதான், கணவன் மனைவி ஒரே ஒரு குழந்தை, மைசு மூணாவது. நான் அதை அவங்க கிட்டே கேட்குறேன், என்னம்மா உங்களுக்கு 25,000 சம்பாதிக்கிறாரு, போதாதானே பத்தலை சாயண்ணாண்ணே, என்ன தான் செலவு என்னென்னு? ஒன்றும் இல்லை சார், அவங்க சொன்ன இந்த நான் அஞ்சு குணத்தில் எந்த குணமும் இல்லை அவங்கக்கிட்ட, பணம் கண்டிப்பாக தங்காது. அவங்க அவர் 25,000 இல்லை, 25,000,000 செஞ்சாலும் தான் பத்தாது.
அவர் 25,000 வாங்குறாரு, நாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம். எவ்வளோ வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கணும்னு யோசனை பண்ணுவீங்க? 3 பேருக்கு அவங்க 12,000 ரூபா வாடகையில் இருக்கிறாங்களாம். அந்த நான் கேட்டேன், ஏமா அந்த ஊரில் ஏதாவது இதை விட இடச்சினா இருக்குது சார், 3,000 4,000 இருக்குது, ஆனால் எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் மெயினில் இருக்கிறாங்களாம், அதனால 12,000 கொடுத்து வாங்கினாங்க. சம்பளத்தில் பாதி போயிடுச்சு. இது எனக்கு தெரிஞ்சு நான் அந்த 25,000 சம்பாதிச்சேன்னா அதிகபட்சமாக 5,000 இருக்கிற வீட்டு வாடகைக்கு தான் போவேன். அதுக்கு மேலே என்னென்னா நான் சம்பாதிக்கிறது 25,000, ஆனால் இவங்க 12,000 போய் இருக்கிறாங்க எல்லா செலவும் சேர்த்து. ரெண்டாவது சொன்ன காரணம், அவங்க சொன்ன பெரிய விஷயம் தான், அவங்க படிக்கிற 3 வயசு பையனை இப்போ எல்கேஜி யூகேஜியில் சேர்க்க போயிருக்கிறாங்க. ஒரு ஸ்கூலில் 70,000 டொனேஷன் கட்டி சேர்க்க செய்யிருக்காங்க. 70,000 கட்டிட்டு சேர்த்துட்டாங்க. எத்தனை ஆமாம் படிக்கிறான்? எல்கேஜி போகிறார் சார். ப்ரீஸ்கூல் சொல்லுவாங்களா, அதில் சேர்க்கறதுக்காக 70,000 கட்டி சேர்த்துட்டேன். நான் அதை உங்களை கேட்டேன், சைராம் இப்போ உங்கள் கணவரோட சம்பளம் வந்து 25,000, நீங்கள் 70,000 கட்டி சேர்த்துருக்கிறீங்களே, எப்படி என்னென்ன? என்கிட்ட கொஞ்சம் நகை இருந்தது சைராம், அதை வச்சு சேர்த்துட்டேன். நான் கேட்டேன், ஏன் அவ்வளோ அவசியமாக உங்களுக்கு அப்படி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல இல்லையா? ஏதாவது ஒரு இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே அந்த மாதிரி ப்ரீகேஜி ஸ்கூல் இருக்குது, அங்கே சேருங்கன்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு தூக்கி வரிப்பு. சார் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் யார் சேர்ப்பா? நீங்கள் வேறு அவர் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? பார்க்குறவங்க அவங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? அப்படியே சேர்க்க முடியுமா சேராம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு அதுதான் பெரிய விஷயம். கடன் வாங்கி தான் கட்டியிருக்கிறாங்க, நகையை வச்சு அதுக்கு வட்டி கட்டணும், அது தனி. வீட்டில் டிவி ஒன்று வாங்கினாங்களா இன்ஸ்டால்மெண்ட்டில், பெரிய டிவி, இன்ச்சி எவ்வளோ சொன்னாங்க, 67 இன்ச்சி எவ்வளோ இன்ச்சி, எவ்வளோடா வேலைன்னு கேட்டால் 80,000 எனக்கு தூக்கியே வாரி போட்டுது. 80,000 கொடுத்து அவ்வளோ பெரிய டிவி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது இன்ஸ்டால்மெண்ட்டில், அது மாதம் 4,000 5,000 தான் கட்டுறாங்களாம். மாதம் 4,000 5,000 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு வந்தாலும் நாங்கள் தவணை கொஞ்சம் வாங்க, நான் எப்பயுமே எல்லா பொருளும் இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்குவேன்னு. அவங்க வாங்கினது ரொம்ப ஆடம்பரமான செலவு, உண்மையிலே ஆடம்பரமான செலவு. அந்த அந்த டிவிலாம் இப்போ யார் பார்க்குறா? எனக்கு தெரிஞ்சிட்டு நல்லா டிவி பார்த்து பல வருஷமாக ஆகிற மாதிரி இருக்குது. ஏதோ எங்கள் அப்பா அம்மா உட்காந்து பார்த்துன்னு இருப்பாங்க, நாடகத்தை பார்க்குறாங்க அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வேறு பொழுதுபோக்கில், வெளியே வர முடியாதுன்றதுனால. அவங்க பண்ண ரெண்டாவது செலவு, பையனை ஸ்கூலில் சேர்த்தது 70,000, மாதம் 5,000, வாடகை வந்து 12,000, எனக்கு தெரிஞ்சு அதிகமாக. அப்புறம் அவரால் வேறு எங்கே சம்பாதிக்க முடியும்? இவங்க நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறீங்களா? நான் வேலைக்கு போகல, குழந்தைய பார்த்துக்கிறேன். அப்போ இது எல்லாமே சமாளிச்சுட்டு அவங்களால குடும்பம் நிம்மதியாக நடத்த முடியுமா? கண்டிப்பாக நடத்த முடியாது. அதேமாரி அவங்க சொல்கிறாங்க, எங்கேயாவது நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், நம்ம இப்போ கல்யாணத்துக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், மொழி எழுதணும். ஐயோ நம்ம கம்மியாக மொழி எழுதுனா நம்மளை திட்டுவாங்களோ, இல்லை நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ? அப்படிலாம் இல்லை, நான் சொல்கிறதாயிரம், நான் 2 பசங்களையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்தேன், நல்லா தான் படித்தாங்க, ரொம்ப அருமையாக படிக்கிறாங்க. நான் எனக்கு ஏதாவது ஒரு உடம்பு முடியலனா, ஏதாவது ஆஸ்பத்திரினா, இங்கே முதல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான், ரொம்ப முடியலனா தான் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு நான் போவேன் எப்பயுமே. ஏன்னா நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க, ஐயோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா தவறானே, இப்படி நினைக்கிறவங்க யாரும் 10 காசு கொடுத்து உதவ மாட்டாங்க, கண்டிப்பாக 10 காசு உதவி பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஏதாவது சேமிப்பு இருக்கா? நான் அந்த அம்மாவை கேட்குறேன், சாய் சம்பாதிக்கிறது எல்லாமே செலவாயுது, நான் எங்கே சாய் சேமிக்கிறது? நிறைய சம்பாதிச்சா நான் சேமிக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா அசால்ட்டாக சொன்னாங்க. 2-5 ஏதாவது நல்ல காரியங்களுக்கு ஏதாவது பணம், சாய் நாங்கள் சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறோம், நான் போய் மற்றவங்களுக்கு உதவ முடியுமா? உண்மையிலே சாயராம் ஒரு நல்ல விஷயத்தை கேட்டுங்க, நாம் 10 ரூபா சம்பாதிக்கிறோம், எனக்கு 10 ரூபா தான் சம்பளம்னா 1 ரூபாய் சேமிப்புக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், 1 ரூபாய் நல்ல விஷயங்களுக்கு எடுத்து வைக்கணும் கண்டிப்பாக. அப்போ நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு யார்கிட்டயாவது கேட்டால் 8 ரூபாய் தான் சம்பாதிக்கிறோன்னு சொன்னோம், நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் 10 ரூபா செலவு அதாயிடும், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா 8 ரூபாய் தான் எல்லார்கிட்டே சொல்லுவேன், நான் வெறும் 8 ரூபா சம்பாதிக்கிறேன், அதுதான் என் குடும்பத்தை நடத்துகிறேன். இந்த 2 ரூபா நீங்கள் இந்த 2 ரூபா கணக்கில் சேர்க்கவே கூடாது, ஏனென்றால் நிறைய பேர் இதை சேமிக்கிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. காரணம், அளவுக்கு மீறி நாம் செலவு செய்ய ஆடம்பரமாக செலவு பண்ணுறோம். இப்போல்லாம் நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அளவுக்கு மீறி மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ
ஒரு சட்டை நம்ம பிராண்டட் சட்டை எவ்வளோடான்னு கேட்டால் 2500 ரூபா ஆகும், 3000 ரூபான்னுவாங்க. நானும் 300 ரூபாய்க்கு போய் சட்டை எடுத்தாவே போதும், 300 ரூபா சட்டை, இதெல்லாமே 300 ரூபா 400 ரூபா அதிகபட்சமாக 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் ஒரு சட்டை. அதை இப்போ விலை அதிகமாகிடுச்சுன்றதுனால அதே 2-3 இடத்துனா அதை போட்டுன்னு இருப்பேன் நான் ஒரு 1 வருஷத்துக்கு. நான் மற்றவர்களுக்காக வாழணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் பணம் தங்கவே தங்காது. அதுமாரி சேமிப்பு இல்லைன்னா உங்களுக்கு அச்சைய பாத்திரமே உங்கள் கையில் கிடச்சாலும் பணம் தங்காது. சீரியஸாகவே சொல்கிறேன், அச்சைய பாத்திரமே பணம் தங்க தங்காது. அதுமாரி ஆடம்பர செலவு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பணம் உங்கள் கையில் எவ்வளோ வந்தாலும் தங்காது. பணம் தங்குவதற்கு நான் அந்த 5 குணம் சொன்னல அதுலேருந்து நீங்கள் மாற்ற முயற்சி. நான் சேமிப்பேன், மற்றவங்களுக்கு செலவு பண்ணுவேன், மற்றவங்களுக்காக வாழ மாட்டேன், நான் என்னுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்வதற்கு முயற்சி பண்ணுவேன், ஆடம்பரமாக செலவு. அதேமாரி கடனில் பொருள்களை வாங்க மாட்டேன், ஆடம்பரத்துக்காக கடனில் பொருளை வாங்க மாட்டேன். அதேமாரி இந்த மருத்துவ செலவும் கல்வி செலவும் நம்ம வருமானத்தை மீறி போகாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். மருத்துவ செலவும் நம்மளுடைய படிப்பு செலவும் தான் நம்மளை கடன்காக ஆக்கும். நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கடன் எதில் வாங்கியிருப்போம்னா, ஒன்று மருத்துவ செலவு, ரெண்டாவது கல்வி செலவு. நம்ம நினைப்போம் நம்ம பசங்க படிக்க வைக்கிறதுக்கு தானே நம்ம இதெல்லாம் செலவு பண்ணுவோம். உண்மையிலே உங்கள் பசங்க படிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் அவங்கள கடன்காரனாக ஆக்குறீங்க, உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்காது. அந்த குழந்தை இப்போ தான் எல்கேஜி போது, கணவன் மனைவிகளை தினமும் சண்டை. ஏன்னா அவர் கணவன் சொன்னாரா, ஏன் இப்போ 70,000 கொடுத்து சேர்க்கணுமான்னு அவர் கேட்டுருக்கிறாரு. பொறுமையாக சேர்க்கலாமே, நீ பார்த்துக்க குழந்தையே, இல்லை ஏதாவது குழந்தைங்களை சாதாரண ஒரு சாதாரண பால்வடி அங்கெல்லாம் அனுப்பி வைக்கலாம், 5வது சேர்க்கலாம்னா கணவன் மனைவிக்குள்ளே இப்போயே சண்டை ஆரம்பிச்சிச்சு வருமானம். ஏன்னா அவருக்கு அதுக்கு மேலே வருமானம் இல்லை, அவர் காலையில் போனாலும் நைட் தான் வராரு, இன்னும் வருமானம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஐடியா அவருக்கு தெரியல. இப்போ குடும்பத்தில் அந்த குழந்தை முன்னாடி தினமும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தவறு நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நான் சொன்ன இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதிலிருந்து மாறுபட்டு 5 விஷயத்துக்கு யார் ஆப்போசிட்டாக வாழறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் கொஞ்சமாக பணம் வந்தாலும் அதை அப்படியே கற்பக வச்சுக்க போல் நிறைய பணமாக சேரும், கண்டிப்பாக நிறைய பணம் சேரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் நம்ம சேமிக்கிறதே முடியாதுன்றாங்களே, கண்டிப்பாக சேமிக்கலாம். நாம் சம்பாதிக்கிறது 10 ரூபானா 1 ரூபா சேமிப்பதை எடுத்து வச்சுக்கணும், 1 ரூபா செலவு பண்ணணும், நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணணும். இது யார் செய்கிறார்களோ அவர்களை தேடி லட்சுமி வந்து கொடுப்பார்கள், கொடுத்தது அவர்கள் லாங் லைஃப்பில் கூட இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு அந்த சகோதரிக்கு எடுத்து சொன்னேன். அதே போல் தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், பணம் உங்கள் வீட்டில் வந்து தங்கணும்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை செய்யுங்க, கடவுள் உங்களுக்கு வாரி வழங்குவார், கேட்டதை கொடுக்கக்கூடிய சத்குருவும் உங்களுக்கு நிறைய கொடுப்பார். ஓம் சாயரா.